தூய லூது என்னை பிரான்ஸ் நாட்டில் லூது நகரில் புனித பெடரேஜ் அம்மனுக்கு காட்சி கொடுத்த நாளம் மாசி பதினோராம் நாளில் அவ்வன்னையின் பேர் கொண்ட பங்கம் பெரியோப்படை தூய லூது என்னை ஆலய பங்கு சமூகமானது தமது 66வது பெருவிழாவினை சிறப்பிக்கின்றது. இப்பெருவிழாவிற்கு கேள்வாரை பலியினை எமக்காக ஒப்பு கொடுக்கவும் உறுதி பூசல் அருளடையாளத்தினை வழங்கவும் வருகை தந்துள்ள எம் மறைமாநில ஆயர் பேரருட் தந்தை கலாநிதி ஜோசப் பொன்னே ஆண்டகை அவர்களையும் அருட் தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் அன்னையில் பக்தர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் மனநிறைவோடு வருக வருக என வரவேற்கின்றன துயலூது அணையாளிய பங்கு சமூகத்தினர். உண்டாகட்டும் எனும் சொல்லால் உலகை உருவாக்கிய பரமனுக்கு ஆகட்டும் எனும் ஒற்றை வார்த்தையினால் புவியை மீட்க பரமனுக்கு தாயாக மாறி இன்று வரை எமக்காக பரிந்தி பேசி வருகின்றவர் அன்னை மரியா. சனிக்கிழமையானாலும் சரி, ஏனைய நாட்களானாலும் சரி, எண்ணிலடங்க மக்களினால் எப்போது நிறைந்திருக்கும் பெரியோப்படை தூயலூது அன்னை சிற்றாலயம் என்றால் அது மிகையாகாது. வற்றாமல் வரங்களையெல்லாம் வாரியிருக்கும் வள்ளலாக அன்னை அங்கு திகழ்கின்றார். நம்பிக்கையோடு செல்லும் யாருமே வெறுங்கையோடு திரும்புவதில்லை என்பதற்கு இங்கு கூடியிருக்கும் மக்களே சாட்சி. இப்பேற்பட்ட எம் அன்னையிடம் எம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், எம் பங்கை ஒப்பு கொடுப்போம், எம் மறை மாவட்டத்தை ஒப்பு கொடுத்து அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். பொதுக்காலத்தின் ஆறாம் ஞாயிறு ஆகிய இன்று எமக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைகள் முதல் வாசகம் லேவியராகமத்தில் இருந்தும் இரண்டாம் இறைவார்த்தை திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதியது முதல் திருமடலில் இருந்தும் இன்றைய நற்செய்தியானது நற்செய்தியாளர் மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. இறைவார்த்தைகள் எம்மை வாழ வைப்பவை ஆகும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக இறைவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றினால் உயிர் வாழ்கின்றார் என இயேசு கிறிஸ்து எமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே உறுதி பூசலை பெறப்போகும் நாமும் ஏற்கனவே உறுதி பூசலை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தூயாவினால் ஏவப்பட்டு இறைவார்த்தையை வாழ்வாக்குபவர்களாகவும் எம் வாழ்க்கை பயணம் அமைய தொடரும் கல்வாரி பள்ளியில் பக்தியோடு இணைவோம், இறையாசிர் பெறுவோம். Bye.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களது பாதுகாவலியாகிய நூறு அன்னையின் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாட குழுமையுள்ளோம். அதேபோன்று இன்று எங்களுடைய பிள்ளைகள் சிலர் உறுதிப்பூசல் என்ற அருட்சாதனத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் விசேட விதமாக இன்றைய திருப்பணியிலே மன்றாடுவோம். அத்தோடு நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளையும் மட்டக்களப்பு திருகபையின் ஆயராகிய நாம் உங்களையும் உங்கள் பெற்றோரையும் உங்கள் ஞான பெற்றோரையும் இறை மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உன்னத திருமுழுக்கின் போது நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்கள் அகற்றப்பட்டு இறைவனின் பிள்ளைகளாக அருள்நிலைக்கு உயர்த்த பெற்றீர்கள். இன்று தூய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட இருக்கின்றீர்கள். முதல் முறையாக இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் பெற்று ஆன்மீக பலத்தை பெற இருக்கின்றீர்கள். இதயம் கனிந்த நன்றியோடு இத்திரு வழிபாட்டுக்குள் கலந்து கொள்ள உங்களை நாம் அன்போடு வரவேற்கின்றோம். அன்பின் பிள்ளைகளே, திரு அவையிடம் நீங்கள் இன்று கேட்பது என்ன? இத்திருவற்சாதனங்கள் மூலம் நீங்கள் பெறுவது என்ன? திவ்ய நற்கரணியை உட்கொள்வதன் மூலம் தூயராகவும் தூயாவை பெறுவதன் மூலம் இறைவனுக்கு வந்த சாட்சியராகவும் வாழ அழைக்கப்படுகின்றீர்கள். தூயராக வாழ வேண்டும், நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டும் என்ற அழைப்பையும் பொறுப்பையும் உணர்ந்திருக்கின்றீர்களாகும். அன்பின் பிள்ளைகளின் தெய்வீக குடைகளான திவ்ய நற்கருணையையும் உறுதிப்பூசலையும் பெற நாம் தகுதியற்றவர்கள். தூய்மையான இதயத்தை மாசுபடுத்தியுள்ளோம். என் பாவங்களை மன்னிக்கும்படி இறை இறக்காண்டவரிடம் இறந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்லவனிடம் சோதர வழங்கும் தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் இரத்தத்தால் எம்மனைவருடைய இதயங்களையும் கழுவி தூய்மையாக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள். அவருடைய பரிந்துரையினால் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. மூடு பரிசுத்தாவினைக்கியத்தில் ஒரு இரவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவரும் திருமணமாகி இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது, ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்பு, சொறிவு, சிறங்கோ, வெண்படனமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர், அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுத்தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக கூடியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பின்வரும் திருப்பாடல்களுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எனக்கு புகலிடமும் அடைக்கலமும். Yeah.
திருத்துதல் பணிகள் நூலிலிருந்து இன்றைய இரண்டாம் வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தது. அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் குடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசியது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒளித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்று நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறாய் மொழிகளில் பேசத் தொடங்கினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம்முடைய பெரிய இறைவாக்கில் ஒருவர்
கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழங்கால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீ போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த சகோதரங்களையும் அன்னை மரியாள் உலகெங்கும் பல இடங்களிலே காட்சி அளித்து கொண்டு வருகின்றார். அதிலே ஒரு காட்சி தான் லூர்து அன்னையிலே லூர்து கோவிலே நடந்தது. அந்த காட்சியின் மூலம் அன்னை எங்களுடைய நோய்களை வருத்தங்களை குணமாக்குகின்ற தாயாக காட்சி அளிக்கின்றார். பெர்னடெட் என்ற ஒரு சிறுமியின் மூலம் இந்த காட்சி உலகமெல்லாம் பரப்பப்பட்டது. பெர்னடெட் ஒரு சாதாரண சிறு 9 வயது சிறுமி. வீட்டிலே விறகு பொறுக்க வீட்டில் இருந்த அனுப்புவார்கள் தோட்டங்களுக்கு காடுகளுக்கு, அப்படி போய் வந்தவள் தான் பெர்னடெட். அப்படி சென்று கொண்டு வந்தவள்தான் அன்னை அவர்களுக்கு காட்சி அளித்தாள், லூர்து அன்னை. அதிலிருந்து வந்தது தான் லூர்து அன்னை பெர்னடெட்டுக்கு காட்சி அளித்த நிகழ்ச்சி. அதை நாங்கள் இன்று எம்முடைய ஊரிலும் கொண்டாடுகின்றோம். அன்னி மரியாளின் காட்சிகள் 1, 2 அல்ல 100க்கும் அதிகமானவை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். விசேஷமாக லூர்து அன்னை காட்சி அளித்தது 18 காட்சிகளை பெர்னடெட்டுக்கு அளித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு காட்சியின் பொழுதும் அன்னை மரியாளின் தாய்மை போற்றப்படுகின்றது, அன்னை மரியாளின் தூய்மை போற்றப்படுகின்றது, அன்னை மரியாளின் ஆளுமை, தாழ்ச்சி, பரிவு, வழிகாட்டுதல் போன்ற முழுமையங்கள் மரியாளை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. மரியாளன் எத்தகைய குணமுடையவள், தன்னிடம் நோய் என்று வருகின்றவர்களை குணமாக்குகின்றவளாக, தன்னுடைய தாயின் பரிவை கேட்டு வருகின்ற பிள்ளைகளாக அன்னை மரியாள் காட்சியளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் பல இடங்களிலே காட்சிகள் கொடுத்திருந்தாலும் முக்கியமான இடங்கள் எருசலேம், ரோம், வால்சிங்காம், குவாடலூப்பே, வேளாங்கண்ணி, லூது, மெஜகோரி, இது போன்ற இன்னும் அதிகமான இடங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. எல்லா இடங்களிலும் மரியாள் காட்சியளித்தாள், காட்சியளித்து கொண்டே இருக்கின்றாள். அது அன்னையினுடைய பாசத்தை,
வேண்டுன்றதுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை போக்குவதற்கு மரியாள் காட்டியவளை அந்த சேற்றிலே குகையிலே இருந்த சேற்றை நுகத்தால் கீறி அதில் வருகின்ற தண்ணியை ஒன்று கரத்திலே பூசு, உனக்கு குணமாகும் என்று. மண்ணாக இருந்த ஊற்று நீரை பெருகியதும் உடலில் உள்ள ஆஸ்மா நோய் நீங்கியது. முதன் முதல் வேண்டிருந்ததுக்கு ஒரு நோய் குணமாக்கப்பட்டதை இந்த காட்சி எங்களுக்கு அளிக்கின்றது. ஆஸ்மா, இங்கு எங்களிலே இத்தனை பேர் ஆஸ்மா நோயினால் பாதனைப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்காகவும் இன்று பல வேதனைப்படுகளுக்காகவும் நாங்கள் இன்றைய தினம் மன்றாடுவோம். அந்த ஊற்று நீரிலிருந்து குபுகு எனும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. அதான் ஒன்பதாம் காட்சியிலே நடந்தது. வெள்ளம் ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த ஊற்றிலே குளிப்பவர்கள் எல்லோரும் குணமடைகின்றார்கள் என்ற உண்மையும் நாங்கள் கண்டோம். நானும் அங்கு நூதுகவிக்கு போன பொழுது அந்த நீரிலே குளிக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது, சான்ஸ் கிடைத்தது. குளித்தோம், எங்கள் என்னிருந்த நோய்கள் எல்லாம் நீக்கப்பட்டதை உணர்ந்தோம். அது எல்லோரும் நீங்கள் அங்கு செல்பவர்கள் உணர்வீர்கள். எவ்வாறு மரியாளுடைய காட்சி மக்களை குணமாக்குகின்றது என்று. விதமாக மரியாள் நூதுகவியிலே ஓடுகின்ற அந்த நீரிலே குளிப்பவர்கள் குணமடைகின்றதை நாங்களும் மற்றவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். இந்த காட்சிகள் போதெல்லாம் மரியாள் மௌனமாக இருந்தால். பதினோராம் காட்சி பிப்ரவரி 28 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று இந்த காட்சியின் போதும் முதல் புதுமை நடைபெற்றது. முதல் செயலிழந்து தன் கையை நீரூற்றிலே ஒரு பெண் தன் கையை நீரூற்றில் நினைத்த போது அவள் அந்த பெண் சுகம் பெற்றாள். 12 காட்சி மார்ச் 1 திங்கட்கிழமை நடைபெற்றது. இக்காட்சியின் போது முதல் புதுமை நடைபெற்ற கத்தரின் ஸ்லவதாபி என்ற பெண் விடுதலை செயல் இழந்து தன் கையை நீட்டி நடந்தபொழுது நினைந்த பொழுது சுகம் பெற்றாள். 13, 14 காட்சிகளிலும் இவ்விதமான குணம் பெறும் நிகழ்வுகள் நடைபெற்றது என நாங்கள் பார்க்கின்றோம். கடைசி காட்சி 18 ஜூலை 16 வெள்ளி அன்று நடைபெற்றது. கார்மேல் மாதா திருநாள் அன்று அனைத்து காட்சிகளும் முடிவு வந்தன. அதுதான் கார்மேல் திருநாள் அன்று இந்த எல்லா காட்சிகளும் முடிவு வந்தன. இந்த காட்சியோடு மரியாளுடைய நினைவு மறந்துவிடக்கூடாது. மறாக இன்னும் எங்கள் மீது உள்ளத்திலே அதிகமாக வேண்டும் காட்சிகள். காட்சிகள் ஊடாக மரியாள் சொல்லுகின்ற செய்திகள், அதனால் கிடைக்கின்ற நன்மைகள், குணமாக்கல்கள், இவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற பொழுது இன்னும் பலரும் குணமடைவார்கள், இன்னும் பலரும் கடவுளுடைய அருளை பெறுவார்கள், கடவுளுடைய இரக்கத்திலே பெறுவார்கள், அவர்கள் கடவுளுடைய வாழ்வை பெறுவார்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். விதமாக மொத்தமாக இந்த மரியாள் லூர்து கபீரை காட்சியளித்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவற்றின் அழைப்பு என்ன, அதை என்னத்தை சொல்லுகின்றது? நாங்கள் தாழ்ச்சியுடையவர்களாக, ஏழ்மை விரும்பியவர்களாக, நோயின் தாக்குதலின் பொறுமையை கடைபிடித்தவர்களாக, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் உள்ள பெண்ணான பெருநத்தத்தின் மூலம் நாமும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் மாதா நம்மை அரவணைத்துக் கொள்வாள் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதி பெற வேண்டும். எங்களை புறக்கணிக்கப்பட்டவர்கள், நோயுற்றவர்கள், கஷ்டப்படுறவர்கள் என்று எங்களை யாரும் புறக்கணித்தாலும் நாங்கள் மாதாவிலே கொண்டிருந்த விசுவாசம் அசையக்கூடாது, அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. அந்த விசுவாசத்திலே வளர்ச்சி அடைந்தால் எங்களுக்கும் எல்லா நோய்களும் குணமாகும் என்பதை இந்த காட்சிகள் எங்களுக்கு கூறுகின்றன. இந்த காட்சிகளின் மூலம் கடவுளுடைய ஆளுமை, தாழ்ச்சி, பணிவு போன்ற பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ள முயல வேண்டும். இந்த காட்சிகள் இந்த உலக லட்சியத்தை காட்டுகின்றன. காச நோய், சுவாசம் சம்பந்தப்பட்ட வருத்தங்கள் எல்லாம் பெர்னடெத்தை மலையேற முடியாத உயரத்துக்கு தூக்கி சென்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவ்விதமாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த லூர்து அன்னையின் திருநாள் எங்களுக்கு ஆன்ம பலத்தையும் சரீர பலத்தையும் விசுவாசத்தையும் தாழ்ச்சியையும் இன்னும் இன்னும் எனக்கு இறைவன் தேவை என்ற கொள்கையும் நாங்கள் பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றின் மூலம்தான் எங்களுக்கு இறைவனுடைய அருளும் இரக்கமும் வந்து சேர்கின்றது. கன்னித்தாய், நான் என்னை தேடி வரும் அனைவருக்கும் அள்ள குவிய அன்பையும் தாய்க்குரிய கனிவையும் தரும் தாயாக எங்களுக்கு காட்சி தருகின்றாள் இந்த லூர்து அன்னையின் மூலம். மரியாள் விட்டுவிட்டு
அடுத்த சபைகளுக்கு செல்லாமல் இருக்க அவளை மீண்டும் தாயாக மாசற்ற இதயத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து அன்னை மரியாளை நோக்கி வழிநடத்து இறைவனை பார்த்து மன்றாட வேண்டும். அவரே நமது வாழ்வின் வெளிப்பாடாகவும் கருத வேண்டும். இன்று எத்தனையோ பேர் பிற பிற சபைகளுக்கு போடுகின்றார்கள். இந்த சபையிலிருந்து இன்னொரு சபை, இன்னொரு சபையிலிருந்து இன்னொரு சபை, அதெல்லாம் தவறு. அது எங்களுடைய நோயை காட்டுகின்றது, எங்களுடைய வருத்தத்தை காட்டுகின்றது, எங்களுடைய விசுவாசமின்மையை காட்டுகின்றது. அவற்றிலிருந்தெல்லாம் நாங்கள் விடுபட்டு அன்னை மூலம், நூறு அன்னை மூலம் நாங்கள் பூர்ண சுகமடைந்து அவருக்கு கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ, கடவுளுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக வாழ நாங்கள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இன்று இந்த பிள்ளைகள் முதன் முதல் பரிசுத்த ஆவியை பெறப்போகின்றார்கள். அவர்களும் எல்லா பிள்ளைகளைப் போல எல்லா வரங்களும் பெற்று எல்லா கொடைகளும் பெற்று கடவுளுக்கு உகந்தவர்களாக அவர்கள் மாற வேண்டும். கடவுளுக்கு சான்று பெறக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். இவர்களும் சென்று உலகத்தெல்லாம் சென்று மரியாளை பாருங்கள், மரியாளை மன்றாடுங்கள், மரியாளிடம் மன்னிப்பு கேளுங்கள், மரியாள் உங்களை மன்னிப்பாள், உங்களுக்கு எல்லாம் செய்வார் என்று சொல்லக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகள் மாற வேண்டும். என்றால் ஆவியின் வரம் எங்களை வலுவூட்டுகின்றது. ஆவி எங்களை சும்மா இருக்க விடாது, சும்மா சுதந்திரிக்க விடாது, நித்திரை உள்ள விடாது. எப்பொழுதும் எங்களை ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். அந்த ஆவியின் வழிநடத்தலை நாம் நடக்கின்ற பிள்ளைகளாக, அந்த ஆவியினால் உட்கொள்ளப்பட்டவர்களாக, அந்த ஆவியின் வரத்தினால் இன்னும் மேன்மை அடைந்தவர்களாக நாங்கள் மாற இந்த பரிசுத்த ஆவியின் வருகை எங்களுக்கும் தர வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இந்த எண்ணங்களோடு இப்பொழுது நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியை இவர்களுக்கு வழங்கப் போகின்றோம். இந்த அருட்சாதனத்தை பெற எல்லாரும் தகுதி பெறும்படி ஆயத்தமாகுங்கள். உறுதி பூசல் திருச்சடங்களை நாங்கள் பங்கு பெற்றுவோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள். அன்றைய கேள்விகளுக்கு உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் பதிலளித்தார்கள். இன்று நீங்கள் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் உறுதியோடும் பதிலளித்து திருமுழுக்கின் வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? உங்களை பாவம் செய்ய தூண்டும் பசாசை விட்டுவிடுகின்றீர்களா? இந்த கேள்விகள் பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் உரியது. எல்லோரும் சேர்ந்து பதில் சொல்லுங்கள். அன்பார்ந்த பெற்றோரே, இன்று நற்கருணையில் இயேசுவை முதன்முறையாக உட்கொள்ளும் உறுதிப்பூசல் வழியாக நம்பிக்கையின் உறுதியாக இருக்கும் உரையாசிரை பிறருக்கு இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து நீங்கள் பாக்கியவான்கள். இறைவன் இவருடைய தந்த பிள்ளைகளாக அருட்சாதன வாழ்வில் வழிநடத்தி திருமுழுக்கையும் புதுநன்மையும் உறுதிப்பூசலையும் பிற ஆர்வம் காட்டியது போல உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து ஆன்மீக வழியிலே வழிநடத்த உங்கள் பிள்ளைகள் மீது சேர்ந்து உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆவி நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வானமும் பயமும் படுத்து இல்லாமல் தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களாம். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு இறந்து நின்று மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசுவை நம்புகின்றீர்களாம். பெந்தகோஸ்தே விழாவில் புறப்பட்ட தூய் ஆவியை நம்புகின்றீர்களாம். நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் தேவ சுபாவத்தோடும் மெய்யாகவும் இருக்கின்றார் என்பதை நம்புகின்றீர்களாம். நீங்கள் கிறிஸ்துவை உங்களது ஆன்ம குருவானவராகவும் போதவராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கின்றீர்களாம். இதுவே நம் விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை அந்த நம்பிக்கையை இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுகின்றோம். ஆமேன். இப்பொழுது நானும் குருக்களும் நின்று அன்று பரிசுத்தாவியும் வந்திறங்கும் பொழுது அப்போஸ்தலர் மன்றாடியது போல நாங்களும் மன்றாடப் போகின்றோம். நீங்களும் கண்களை மூடி பரிசுத்தாவியே வாரும் எங்கள் உள்ளத்தை நிரப்பும், இந்த ஆவியினால் நிரப்பும் என்று மௌனமாக மன்றாடுங்கள். எல்லோரும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் பரிசுத்தாவியினாலும் உம்மடியார்கள் இவர்களை பாவத்தில் நின்று விடுவித்து புது பிறப்பளித்து ஆண்டவரே துணையாளராகிய தூய ஆவியை இவர்களுள் அனுப்பியரலும், ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை,
அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அனுப்பியிருந்தும் தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியிருந்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஒவ்வொருவராக உறுதி பூசப்படுகின்றவர்கள் முன் வாருங்கள். Thank you.
அதே விசுவாசத்தோடு நம்முடைய மன்றாட்டுகளை கேட்போம். அற்புதத்தையும்
எமது மறை மாவட்டத்தை எமது நாட்டை எமது பங்கை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் அன்னை வழியாக பொறுப்படுத்து எல்லா நன்மைகளாலும் ஆசீர்வாதம் நிரப்பும்படியாக மன்றாடுகின்றோம் லூது அன்னையின் அந்த திருத்தலத்திலே பலர் குணம் பெற்றிருக்கின்றார்கள் அதே போல அன்னையின் ஆலயை நோக்கி பல குறைகளோடும் வேண்டுதலோடும் வந்திருக்கின்றார்கள் அவர்களின் குறைகளை தீர்த்து வேண்டுதல்களை ஏற்று மகனிடம் பரிந்து பேசி ஆசிரை பெற்றுக் கொடுக்கும்படியாக மன்றாடுகின்றோம் குறிப்பாக நோயாளிகளுக்கு பூர்ண சுகத்தை உடல் வலிமை கொடுக்கும்படியாக மன்றாடுகின்றோம் எமது மரமாவட்டத்தை பொறுப்படுத்தி எமது ஆயரை பொறுப்படுத்தி ஆசிரைத்து அதற்கு வேண்டிய எல்லா உடல் சுக ஆன்மீக பலத்தை கொடுத்து ஆசிரிக்கும்படியாக மன்றாடுவதோடு எங்கள் குருக்களையும் துறவத்தாரையும் சௌர சவலையும் ஆசிரிக்கும்படியாக இந்த வேளையிலே மன்றாடி ஜபிக்கின்றோம் இந்த வேளையிலே பல்வேறு இடங்களிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் அன்னையிடம் பரந்து பேசுகின்றவர் அன்னையிடம் கேட்கின்றவர்கள் நிச்சயமாக பரந்து பேசி தமது திருமயன் மூலமாக பெற்றுத்தருவன் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஆகவே எங்களது தனிப்பட்ட கருத்துக்களையும் வேண்டுதலையும் ஒப்புக்கொண்டு ஜபிக்கின்றோம் நாள் போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும் நாள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதியும் எங்கள் குறுமட மாணவர்களை மாசுவேத்து குறுமடத்தில் இன்னும் மாணவர்கள் அதிகமாக சேர உதவி புரியும்படியாக மன்றாடுகின்றோம் தனிப்பட்ட கருத்துக்களோடு வந்திருக்கின்றோம் அவற்றை ஏற்று ஆசிர்வதிக்குமாறு திருமன் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமீன்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பலிப்பொருட்களோடும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ளமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டம் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமல் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம்மன் வாழ்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாவனத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் உடையற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு வெளிப்படுத்தினார். ஆகவே வாழ்ந்ததோடும் பிறந்தவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. அவர் பாடுபடவளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தை முழுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் மீட்பினையும் கூர்ந்து வாழ் தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கூடிய புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கொண்டரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைப்போருந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒன்றாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படுப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மின்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மதுரு அவையின் கண்ணை நம்பிக்கையை கண் நோக்கி மதுரு உலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மலித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பயந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விழுந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோம்.
மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, புண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கனியான புனித லூர்து அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் வாழ்வது நாங்கள் அதே கனியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவின்மையை பெறத்தை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைகளை தாழ்த்தி இறைவனின் ஆசீரை பெறுவோம். புனித கன்னி மரியாளின் தாய்மை பேற்றின் மொழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கார்னரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. பெற்றதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி உண்ண பரிசுகள் ஆகியவற்றின் குடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தில் சென்று வாருங்கள். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.